அனைவருக்கும் வணக்கம். நம்ம நினைக்கிறது நல்லதா நினைச்சோம்னா நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும். நாளை ஏப்ரல் 23 சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி. பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாள். பைரவர் அப்படின்னாலே பயத்தை போக்கக்கூடியவர், நம்மளுடைய பாவத்தை போக்கக்கூடியவர்னு சொல்லலாம். காலத்தை தாண்டி வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கணும்னாலே கால பைரவரை வழிபடும் போது சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்குன்னா இறுதி வழிபாடு பைரவருக்கு. சிவாலயங்களில் காவல் தெய்வமாக விளங்குறவர் பைரவர். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலோ சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மனித பிறவி அப்படிங்கிறதே அவங்கவுங்களோட கர்மவினை பயன்களை அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. எப்போ நம்மளுடைய கர்ம வினை குறையுதோ அப்போ தான் மனித பிறவி இல்லாத நிலையை அடையலாம். நம்மளுடைய எத்தனை பிறவியில் இருக்கக்கூடிய கர்ம வினை பாவ புண்ணியங்களை தீர்த்துக்கிறதுக்கு காலபைரவரை வழிபடுறது சிறப்பான ஒன்று. உக்கர தெய்வமான காலபைரவரை நம்ம வழிபடும் போது நம்மளுடைய பாவ புண்ணியம் எல்லாமே அழிஞ்சு மறுபிறவி அப்படிங்கிறது இல்லாமல் போகும். பைரவருக்கு உகந்த நாள் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி. பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய 8வது நாள் பைரவரை வழிபடும் போது அவருடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். கோவிலில் போய் பைரவரை வழிபட முடியாட்டியும் வீட்டில இருந்தே பைரவரை வழிபடலாம். சனீஸ்வரரோட குரு பைரவருங்கிறதுனால பைரவரை வணங்கணும்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தீரும். சனிக்கிழமையில் பைரவரை வணங்கும் போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனியால் ஏற்படுற பாதிப்புகள்லாம் பைரவரை வணங்கும் போது, அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வணங்கும் போது சரியாயிடும். அஷ்டமி திதியில் வீட்டிலேயே பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி மனசில் பைரவரை நினச்சி பைரவ மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றி வழிபடணும். பைரவர் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற 5 வேலையும் செய்கிறதுனால அவருக்கு 5 தீபம் ஏற்றி வழிபடும் போது காலத்தால் தீர்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. பைரவர் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்றதுனால பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்றணும். அதாவது 5 அகல் விளக்குகளை பூஜை அறையில் வச்சுக்கணும். அதில் ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியாக தீபம் ஏற்றணும். நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், இப்படி 5 வகையான எண்ணெய் ஊற்றி 5 தீபத்தை ஏற்றணும். ஒவ்வொரு விளக்குலையும் இந்த ஒவ்வொரு எண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடணும். அப்படி தீபம் ஏற்றும் போது ஒரு அகலில் ஏற்றின நெருப்புலேருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரிகிற தீபத்தோட சக்தி வெவ்வேறு விதமானது. அதனால் ஒரு அகல்லேருந்து இன்னொரு அகல் விளக்க ஏற்றக்கூடாது. தனித்தனியாக தீக்குச்சியை வச்சு தான் ஏற்றணும். தேய்பிரை அஷ்டமி நாளில் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு ஒரு வேளை மட்டும் உணவு அருந்திட்டு விரதமாக இருந்து பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி பைரவரை வணங்கும் போது எத்தனை கடன் இருந்தாலுமே அது சீக்கிரமாக அடைஞ்சிடுறதுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரம். இந்த நாளில் பைரவாஷ்டகம் வாசிக்கும் போது நம்ம மனசுலையும் எண்ணத்துலையும் நல்ல விஷயங்கள் தான் தோணும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள்லாம் நீங்கி குடும்பம் நல்ல செல்வ செழிப்போட சுபிக்ஷமாக இருக்கும். இந்த நாளில் செவ்வரளி மாலை பைரவருக்கு சாத்தி மிளகு சாதம் நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த பிரசாதத்தை பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, இயலாதவங்க இப்படி எல்லாருக்குமே கொடுக்கலாம். இப்படி செய்யும்போது கர்ம வினைகள் எல்லாமே நமக்கு குறையறதோட காலபைரவரோட அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. பைரவருடைய மந்திரத்தை சொல்லணும். காலபைரவ மந்திரம் ஓம் ஹ்ரீம் காலபைரவாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீந்துடும். இந்த மந்திரத்தை வீட்டிலேயே தீபம் ஏற்றி வழிபடும் போது 27 முறை சொல்லணும். கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க கோவிலில் புது மண்ணகல் விளக்கு எடுத்துகிட்டு போங்க. 2 மண்ணகல் விளக்கு எடுத்துகிட்டு போய் அதில் சின்ன சகப்பு துணியில் 27 மிளகு ஒவ்வொரு விளக்குக்கும் எடுத்துக்கிட்டு அந்த முடித்த நல்லெண்ணெயை ஊற்றி அதில் போட்டு எடுத்துக்கிட்டு போகணும். அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த சிகப்பு துணியில் கட்டியிருக்கிற மிளகை போட்டு இந்த 2 தீபத்தையும் ஏற்றி பைரவரை வழிபடணும். அந்த தீபத்தில் இருக்கிற மிளகு நல்லா வெடித்து தீபம் எரியணும். அப்படி எரியும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் காணாமல் போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். முக்கியமாக பைரவருக்கு உகந்த நேரம் அப்படின்னா ராகுகால நேரம் தான். ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால நேரம். இந்த வாரம் தேய்பிரை அஷ்டமி சனிக்கிழமையில் வருது. அதனால் ராகுகால நேரம் காலை 9:30 வரைக்கும். பொதுவாக மாலை நேரத்தில் தான் பைரவரை வழிபடுறது சிறப்பு. ஆனால் ராகுகால நேரத்தில் வழிபடணும் அப்படிங்கிறவங்க
காலை நேரத்தில் போய் பைரவருக்கு இந்த மிளகு தீபம் போட்டுட்டு அவரை 27 முறை பைரவர் சன்னிதியை சுற்றி வரணும். பைரவருக்கு அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், சந்தன காப்பு இதெல்லாம் பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும், பால் அபிஷேகத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசை கோரிக்கை தடைப்பட்ட காரியம் கடன், முக்கியமாக கடன் தீந்துடும். வம்பு வழக்கில் மாட்டி கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பைரவர் வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். பொறாமை கந்திஷ்டி இதெல்லாம் விலகிடும், எதை தொட்டாலும் துளங்கும், எதிரிகள் தொல்லை ஒழியும். பைரவரை வழிபடும் போது பில்லி, சூன்யம், ஏவல் இது போல் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம். அஷ்ட தர்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுமையான தர்திரம் கூட நம்மளை விட்டு விலகி பெரும் செல்வம் வந்து சேர்ந்துடும். எப்போதுமே தேய்பிரையில் அஷ்டமியில் வழிபடுறது தேயக்கூடிய பிரச்சனைகள் தான். கடன் இருந்தால் அது தேஞ்சு குறைஞ்சிரும், நோய் இருந்தால் அதுவும் குறைஞ்சிரும், இது போல் தேஞ்சிக்கிட்டே வரணும் அப்படிங்கும்போது அந்த வழிபாடு தேய்பிரை அஷ்டமியில் பண்ணலாம். இதுவே வளர்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வழிபடும் போது நமக்கு செல்வம் பெருகணும், என்ன ஒரு விஷயம் நமக்கு அதிகமாக கிடைக்கணுமோ அப்போ வளர்பிரை அஷ்டமியில் வழிபடலாம். 8 தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு தொடர்ந்து செஞ்சால் எப்படிப்பட்ட துன்பமானாலும் அது விலகிடும், வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த நாளில் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு தானம்னா பைரவருடைய வாகனமான நாய்க்கு தேய்பிரை அஷ்டமி நாளில் மட்டும் இல்லாமல் பைரவரை நினச்சி தெரு நாயங்களுக்கு ஒரு வாழை இலையில் தயிர் சாதம் தினமுமே இரவு நேரத்தில் வைக்கலாம், பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது நமக்கு ஏதாவது சாபம் தோஷம் இருந்தாலும் அது விலகிடும், விமோச்சனம் பிறக்கும். முக்கியமாக தேய்பிரை அஷ்டமி நாளில் கருப்பு நிற நாய்களுக்கு உணவு கொடுக்கறதுனால உங்களை பிடிச்சிருக்கிற பீடை கிரகதோஷம் இதெல்லாம் நீங்கிடும். அஷ்டமி நாளில் உச்சி வேளையில் பைரவருக்கு சிகப்பு நிற ஆடை அணிவிச்சு நெய் விளக்கு ஏற்றி சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை பண்ணால் எப்படிப்பட்ட தோஷமும் விலகிடும், வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக. பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபடும் போது நோய் பாதிப்பு எதுவும் இருந்தாலும் சரியாயிடும். வீட்டில் இருக்க பெரியவங்க மட்டும் இல்லை, ஒரு சில வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மாறி மாறி வியாதி நோய் இருந்துக்கிட்டே இருக்கும், அது சரியாகணும்னாலும் இந்த காலபைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமியில் செய்யலாம். கலியுகத்துக்கு காலபைரவர் அப்படின்னு ஒரு சொல்லுண்டு. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள், தெரியாத எதிரி எல்லாரையும் தோற்கடிக்கக்கூடிய சக்தி காலபைரவரை வழிபடும் போது நமக்கு கிடைக்கும். காலத்தோட கடவுளான காலபைரவர் நம்மளுடைய தலை விதியையே மாற்றக்கூடியவர். அப்படிப்பட்ட பைரவரை இந்த அஷ்டமி திதியில் வழிபடும் போது எல்லா செல்வங்களும் பெற்று லக்ஷ்மி கடாட்சத்தோட சிறப்பான வாழ்க்கை வாழலாம். காலபைரவரை வழிபடும் போது விபத்துக்கள், அகால மரணம் இதெல்லாம் தவிர்க்கப்படும். நம்ம வீட்டில் துஷ்ட சக்திகள் இருந்தால் அது விலகிடும். நீங்களும் இந்த தேய்பிரை அஷ்டமியை தவற விடாமல் பைரவர் வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.